உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, கிலாபத்துடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர், உமர் அவர்களுடைய வம்சாவளியில் பிறந்தவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய செல்வந்தர். அந்த கலீஃபா அவருடைய மனைவி சொல்கிறார்கள், ஃபாத்திமா, என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன், காலையில் எமக்கு கலீஃபா இருக்க மாட்டார் என்று. அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயம் வந்துவிடும். அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா? ஃபரீக்குன் ஃபில் ஜன்னா வ ஃபரீக்குன் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் சொர்க்கவாதி, சொர்க்கவாதிகள், இன்னொரு கூட்டம் நரகவாதிகள். இந்த வசனத்தை ஓதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார். என்னங்க இதில் இருக்கு? சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா? நரகம் விவரிக்கப்படுகிறதா? நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா? வேதனைகள் சொல்லப்படுகிறதா? அந்த ஒரு வார்த்தை, நரகம் என்ற ஒரு வார்த்தை, வேதனை என்ற ஒரு வார்த்தை, இதை கேட்டால் போதும் அழுவார். நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம், இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று. இல்லா மஷா அல்லா, கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது எல்லா நபித்தோழர்களுக்கும். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், நான் மரணிக்கப் போகிறேன் என்று. அந்த காய்ச்சலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுந்திருக்கிறான். வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலி. ஆனால் மரணமோ அவனுடைய செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. மரணம் செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த கடத்தில் மலக்குள் மௌத்து வந்தால் எடுத்துவிட்டு சென்று விடுவார், அவ்வளவுதான். அவர் எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், எதை பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாமா கூடாதா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவார், அழைப்பார், எடுத்து செல்வார். அவர் மந்திரியாக இருக்கலாம், நாட்டின் அரசராக இருக்கலாம், உலகமே அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கலாம், பூமி, அதுவெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அந்த மலக்குல் மௌத், அந்த மலக்குல் மௌத் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்வதற்கு நானும் நீங்களும் தயாரா? இதை கேளுங்க, தயாரா? அந்த தயாரிப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தயாரிப்பை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்திருக்கிறோமா? என்னுடைய மனைவி அதை நோக்கி தான் செல்கிறாளா? என்னுடைய குழந்தை அதை நோக்கி தான் செல்கிறதா? எதை நோக்கி செல்கிறோம் அப்படி என்றால், முடிய போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா? நாளை எம்மை கையை விட்டு விலகக்கூடிய இந்த துன்யாவை நோக்கியா? ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார், கபூர்களை பார்த்தால், கபூர் வாசிகளே, எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள் உங்களோடு? எதை எடுத்து சென்றீர்கள்? உங்களுடைய வீடுகளா? இன்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள். இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு வனத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு நாம் பயன்படுத்துவதற்காக கிடையாது. உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள். உன் செல்வம், அங்கே சண்டை நடக்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு. நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி, அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். மேலையா ஹலால் தானே? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஹலால் தானே? எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய்?
அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். இப்னு உமர், கவனி, கவனத்தை கொடு. ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல். இந்த துன்யாவிலே வாழ் இப்னு உமரே. ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? காசு பணம் சேர்க்காம, எதையும் சம்பாதிக்காம, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாம, இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இந்த ஹதீஸுடைய நோக்கம்? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? இந்த ஹதீஸை ஒரு வழிப்போக்கன், ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்றால் சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு. இத அம்சைத்த ஃபலா தந்ததிரி சபா, மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே. காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள். இது வாழ்வதற்குள்ள உலகம் தான். ஆம், மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது. உண்மையா இல்லையா? இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மைகளை சேகரிக்காமல், அல்லாஹ்வுடைய அருளை சேகரிக்காமல் எங்கே செல்ல முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தை வாழ்நீ அப்படி. நோயை தடுத்துக்கொள், நேரத்தை கணக்கிடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். போராடு உலகத்தில். இதான் அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு. போராடு. மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதை எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதை எதையெல்லாம் சேகரித்துக்கொள். காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள். அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைக்காக திட்டமிடுவது என்பது எம்முடைய வரவு செலவு கணக்கை நியமிக்கிற மாதிரி அடுத்த மாதம் அதை செய்வோம், அடுத்த மாதம் அதை செய்வோம், அடுத்த ரமதான் வரட்டும், அடுத்த ரமதான் வரட்டும்னு தள்ளி போடுறதுக்கு இல்லை. மறுமைக்காக திட்டமிடுதல், இந்த நிமிடத்தில் திட்டமிடுதல். என்ன செய்ய போகிறோம் இந்த நிமிடத்தில்? ஏன் எந்த அமலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அமலோடு மரணிக்கிறோம் என்பது தான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது.